வணக்கம். ஒரு சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ளலாம். பிறந்து 9 மாதங்கள் ஆகும் வரை குட்டி யானைகளுக்கு தனது தும்பிக்கையை பயன்படுத்த தெரியாது. ஒரு குட்டி யானை தண்ணீர் குடிக்கும் இந்த படத்தை பாருங்கள். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் நகரில் உள்ள சாலார்ஜங்க் அருங்காட்சியகத்தில் உள்ள முன்பக்கம் ஆணாகவும் பின்பக்கம் பெண்ணாகவும் காணப்படக்கூடிய விந்தையான கலைநயம் மிக்க சிலையை பாருங்கள். பிரான்ஸ் நாட்டின் பிரபலமான லூயிஸ் விட்டன் தயாரிப்பு நிறுவனம் பெண்களுக்கு தேவையான மிகவும் ஆடம்பரமான ஹேண்ட்பேக்குகள், ஷூக்கள், ஆடைகள் போன்ற விற்பனை செய்கின்றன. ஐயோ பாவம் என்று ஆண்களுக்கு சில பொருட்களையும் விற்பனை செய்கிறது. இதில் பிரமிப்பூட்டும் விடயம் என்னவென்றால், விற்பனை ஆகாதவற்றை தள்ளுபடி விலையில் விற்பனை செய்ய மாட்டார்கள், மாறாக அவற்றை நெருப்பில் எரித்து அழைத்து விடுவார்கள். இந்த விலையை கேட்டால் உங்கள் தலை சுற்றல் வந்தால் கம்பெனி பொறுப்பேற்காது. ஹாலிவுட் மற்றும் பாலிவுட் நட்சத்திரங்கள் ஸ்டைல் காட்டும் இந்த ஹேண்ட்பேக் ஆரம்ப கட்ட விலையே லட்சங்களில்தான் தொடங்கும். பிரான்ஸ் நாட்டில் மட்டுமே இந்த ஆடம்பரமான பொருட்கள் தயாரிக்கப்படுவதால் அவற்றின் தயாரிப்பு செலவு மிக அதிகம். ஆனால் அதற்கான தயாரிப்பு செலவை குறைக்க சீனா, கொரியா போன்ற நாடுகளில் அவுட்சோர்ஸ் செய்யும் வழக்கம் இந்த நிறுவனத்திற்கு கிடையாது. பிரமிப்பூட்டும் விடயங்களுக்கு நம் தமிழ்நாட்டில் பஞ்சமே இல்லை. அதில் ஒரு துளியை பார்க்கலாம். தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் 100க்கும் அதிகமான பாதாள சுரங்க வழி பாதைகள் உள்ளன. பாதுகாப்பு காரணங்களால் அவை எல்லாமே அடைத்து வைக்கப்பட்டுள்ளன. என்னதான் ஸ்வச் பாரத் என்று சொல்லி ஊரையும் நாட்டையும் சுத்தம் செய்ய அதி தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் சுத்தம் என்பது இன்னும் இங்கே எட்டாக்கணியாகத்தான் உள்ளது. உதாரணமாக சிகரெட் துண்டை எடுத்துக்கொள்ளலாம். உலகமெங்கும் போடப்படும் குப்பைகளில் முதலிடம் சிகரெட் துண்டுகளுக்குத்தான். இதுபோல் ஒரு வருடத்திற்கு 4.5 லட்சம் கோடி சிகரெட் துண்டுகள் குப்பைகள் சேருகிறது. மழை பெய்யும் பொழுது நமக்கு அரைவட்ட வடிவமாக வில் போல தெரியும். வானவில் ஆகாயத்திலிருந்து பார்த்தால் ஆச்சரியம் தரும் வகையில் முழுவட்ட வடிவமாக தெரியும். காரணம் என்னவென்றால், வானவில்லை பார்க்கும் நமக்கு மேலேயும் மற்றும் கீழேயும் மழை துளிகள் இருப்பதுதான் அந்த காரணம். அஸ்ஸாம் மாநிலம் பொங்கை காயான் என்ற இடத்தில் பிரம்மபுத்திரா ஆறும் சம்பாவதி ஆறும் சங்கமம் சேரும் இடம் ஏறத்தாழ இந்திய வரைபடம் போன்ற வடிவில் இருக்கும். அமெரிக்க நாட்டின் வரைபடத்தை பார்த்தால் மாநிலங்களுக்கு இடையே உள்ள எல்லை கோடுகள் நமது நாட்டில் இருப்பது போல் அல்லாமல் நேர்கோட்டில் சீராக இருக்கும். அப்படி யூடா, கொலாரடோ, அரிசோனா, நியூ மெக்சிகோ ஆகிய 4 மாநில எல்லைகள் ஒரே புள்ளியில் சேரும் இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம்தான் இந்த புகைப்படம். ரஷ்ய நாட்டில் 1707 பிறந்த வாசில் ஏவா என்ற பெண் 69 குழந்தைகள் பெற்றெடுத்ததுதான் இதுவரை உலக சாதனை. அவளுடைய கணவர் 2வது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு 18 குழந்தைகள் பிறந்தது அடுத்த ஆச்சரியம். வயலட் ஜோசப் என்ற பெண் டைட்டானிக் கப்பலில் செவிலியர் பணிபுரிந்து வந்துள்ளார். அது பனிப்பாறையில் மேல் மோதி விபத்து ஏற்பட்டது. அதில் தப்பி பிழைத்தும் கொண்டார். அதுபோல் ஒலிம்பிக் என்ற கப்பலில் பணியாற்றிய பொழுது ஒரு போர்க்கப்பலோடு மோதி பெரும் விபத்து ஏற்பட்டது. அதிலும் பிழைத்து கொண்டார். பின்னர் டைட்டானிக் என்ற கப்பலில் வேலை செய்யும் பொழுது அது ஒரு நீர் மூழ்கி கப்பலில் மோதி விபத்து ஏற்பட்டது. அதிலும் தப்பி பிழைத்துள்ளார். நாம் பிறக்கும் பொழுது 400 டிரில்லியன் விந்தணுக்களில் ஒன்றுதான் நமது தாயின் கருமுட்டையைச் சேர்கிறது. இந்த பிறவி அரிதானது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் நாம் வேண்டும். காட்டு ராஜா, வனராஜா என்று கதைகள் மூலமாக பெருமையாக சொல்லப்படும் சிங்கம் புலியுடன் சண்டை போடும் பொழுதெல்லாம் எப்பொழுது புலிதான் வெற்றி பெறும். ஆப்பிரிக்காவில் உள்ள மொரோக்கோ நாட்டில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த இளம்பெண் தனது முயற்சி காரணமாக பிரான்ஸ் நாட்டில் இப்பொழுது கல்வி அமைச்சராக இருக்கின்றார். இரட்டை குழந்தைகள் குறித்த நாளுக்கு முன்பு குறைப்பிரசவமாக பிறந்தனர். மருத்துவமனையில் இருவரும் தனித்தனி இன்குபேட்டரில் பராமரிக்கப்பட்டனர். ஒரு குழந்தை மூச்சு திணறல் காரணமாக சிரமப்பட்டது. பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் பலனில்லை. பராமரிப்பு செய்து வந்த செவிலியர் துணிச்சலாக நடைமுறைக்கு விரோதமாக இருவரையும் ஒரே இன்குபேட்டரில் வைத்தார். சிரமப்பட்ட குழந்தை மீது அவள் சகோதரி கையை போட்டு ஆதரவு செய்தது. பின்னர் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை பிழைத்து கொண்டு நமது தமிழக ராமேஸ்வரம் கோவில் காணப்படும் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை தொழில் நுட்பம் இதுதான். 1212 தூண்கள் ஒரே புள்ளியில் சந்திக்கின்றன.
மாலத்தீவின் கடற்கரை பகுதிகளில் அலைகள் இரவில் வீசும் இரவில் ஒளி வீசும் அற்புதமான காட்சியை காணலாம். மகாராஷ்டிரா மாநிலம் எல்லோரா குகை மிகவும் பிரமிக்க வைக்கும் அற்புதம். அங்குள்ள கைலாசநாதர் கோவிலில் ஒரே பாறையில் கோவிலின் உச்சியில் இருந்து தரைவரை மேலிருந்து கீழே குடைந்து பல நுட்பமான சிலைகளுடன் செதுக்கி கட்டப்பட்டுள்ளது. உலகம் முழுக்க பார்த்தாலும் இந்த முறையில் கட்டப்பட்ட ஒரே கோவில் இது ஒன்றுதான். நாக்பூர் சந்திப்பில் உள்ள இந்த ரயில்வே கிராசிங் டைமண்ட் கிராசிங் எனப்படும். கிழக்கு, மேற்கு மற்றும் வடக்கு கிழக்கு என்று நான்கு திசைகளிலும் கிராசிங் ஆகிறது. உலகின் வேறு எங்கும் இதுபோல் இல்லை என்று சொல்லப்படுகிறது.